வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை மொச்சையும் கத்திரிக்காவும் சேர்த்து ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சை மொச்சை பயிறு கத்திரிக்காய் குழம்புக்கு பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மொச்சை பயிறை கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியோட தான் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல சேர்க்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். இதில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த குழம்புக்கு தேவையானதை வறுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பெரிய பூண்டுப்பல், நம்ம குழம்புக்குலாம் சேர்ப்போம்ல அந்த பூண்டுப்பல், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன நட்சத்திர பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போக வதங்கினா போதும். இது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்க போறோம். தேங்காய் துருவல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இது வந்து நீங்க தேங்காய் துருவலா தான் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. தேங்காய் சின்ன சின்ன பீசஸா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த மாதிரி பீசஸா சேர்த்தீங்கன்னா ஒரு 15 பீசஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பாத்தீங்கன்னா லேசா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அதை தனியா எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா லேசா ஒரு பொன்னிற வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 2 பெரிய தக்காளி பொடிய நறுக்கினது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதே ஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பச்சை மொச்சை பயிர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். எனக்கு வந்து அந்த பச்சை மொச்சை பயிர் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதுவே வந்து இந்த குழம்புக்கு போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சைடில் வந்து குழம்புக்கு தேவையானதை தாளிச்சு எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சு முடிச்சாச்சு. பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு வச்சதை அதில் சேர்த்துக்கலாம்.
பாருங்க நம்மளோட ருசியான பச்சை மொச்ச கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.